இப்போ செல்லமான் சேர்ந்து ரெண்டு பேரையும் ஹனிமூன் போயிட்டு வாங்க, வெளியூர் போயிட்டு வாங்க, நீங்களும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இங்கே இருக்கீங்க, ஒரு மாதிரி ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, மலர் என்ன பண்ணுறது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அவளுக்கு தான் ஸ்கூல் இருக்கே அந்த சாக்கை வச்சு நம்ம வச்சுக்கலாம், மலர் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம செல்லமாக சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, மலர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, மலரை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் எங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் இந்த தாய் பாசம் அந்த மியூசிக்லாம் போடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வந்து வியப்பாக இருக்குது. செல்லமாக மலர் பாப்பா மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தை பார்த்து இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, வாசுதேவன் ஆட்டோவில் போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன மாணிக்கம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்டோ நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அந்த மாணிக்கத்துக்கு மாஸ்க் போட்டுட்டார் இல்லையா, அவர் ரெண்டு பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வாசுதேவன் அந்த இடத்துல போகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாணிக்கம் எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு வாசுதேவன் பேசுகிறாரு, நீ பேசினது மாணிக்கம் தானே, மாணிக்க மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை உண்மையை சொல்கிறியா இல்லை நான் போலீஸ் கால் பண்ணவா அப்படின்னு சொல்ல, சார் போலீஸ் எல்லாம் வேணாம் நானே கால் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு வாசுதேவன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாரு. மேகா தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் மேகா, ஸோ மேகா கிட்ட வந்து அவங்க தான் கிட்ட சொன்னாங்க மாணிக்கத்துக்கு மாஸ்க் போட்டுவிடுங்க, செல்லமாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக சித்து மாதிரியே அப்படின்னு சொல்ல, நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னா வாசுதேவன் ஒரே ஷாக்கிங் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறார். ஸோ மாணிக்கம் எப்போ போலீஸ்ட்டு மாட்டுவார், இல்லை மாணிக்கம் அடுத்து என்ன பிரச்சனை பண்ண போகிறார் அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.